உயர் பாதுகாப்பு வளையம் பற்றிய சர்ச்சை. போர் நெருக்கடியை தணித்து இயல்பு நிலையை தோற்றுவிப்பதற்கான உபக்குழுவின் இரண்டாவது சந்திப்பு 2002 ஆண்டு டிசம்பர் 14 நாளன்று யாழ் குடாநாட்டின் தென்பிராந்திய எல்லைப்பட்டினமாகிய முகமாலையில் நடைபெற்றது. மிகவும் சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக உயர் பாதுகாப்பு வளையம் சம்பந்தமாக விடுதலை புலிகளும் அரச பிரதிநிதிகளும் 7 மணி நேரம் வரை நீண்டதொரு கலந்துரையாடலை நிகழ்த்தினர். குறிப்பாக மோசமடைந்து வரும் யாழ்ப்பாண நிலவரம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. உயர் பாதுகாப்பு வளையங்கள் என ஸ்ரீலங்கா இராணுவம் பிரகடனம் செய்துள்ள பகுதிகளில் இடம்பெயர்ந்துள்ள எமது மக்களை மீள குடியேற்றம் செய்யும் அவசியத்தை விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் வற்புறுத்தினர். உயர் பாதுகாப்பு வளையம் அமைந்திருக்கும் பகுதிகளில் குடிமக்களை மீள்குடியமர்த்தும் திட்டம் ஒன்றை டிசம்பர் 21 நாளுக்கு முன்னர் தான் சமர்ப்பிக்க இருப்பதாக யாழ்ப்பாண தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். மீள்குடியேற்ற பிரச்சனையில் இராணுவ தரப்பு இறுக்கமான கடும்போக்கை கடைபிடிப்பதாகவும் தமிழ் மண்ணில் தனது ஆக்கிரமிப்பு பிடியை இராணுவம் தளர்த்தப் போவதில்லை என்றும், புலிகள் தரப்பில் இந்த உபக்குழுவுக்கு தலைமை வகித்த வடப்பிராந்திய கட்டளை தளபதி கர்னல் தீபன் தலைவர் பிரபாகரனிடம் தெரிவித்தார். ஜெனரல் பொன்சேகா தான் வாக்குறுதி அளித்தது போல 2002 ஆண்டு டிசம்பர் 20 நாளன்று உயர் பாதுகாப்பு வளையம் சம்பந்தமான தனது திட்டத்தை விடுதலை புலிகளிடம் சமர்ப்பித்தார். போர் நிறுத்த கண்காணிப்பு குழு மூலமாக விடுதலை புலிகளின் தலைமை பீடத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட இத்திட்டம் எமது இயக்கத்திற்கு கடும் சினத்தை ஏற்படுத்தியதுடன் பெரும் சர்ச்சையையும் தோற்றுவித்தது. இடம்பெயர்ந்த மக்கள் தமது வீடுகளுக்கும் கிராமங்களுக்கும் சென்று குடியமர்வதானால் விடுதலை புலிகள் தமது போராளிகளிடமிருந்து ஆயுதங்களை களைவதோடு தமது நீள்தூர சுடும் கலங்களையும் கையளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை சாரமாக கொண்டு பொன்சேகாவின் திட்டம் அமைகிறது. பகை உணர்வுடன் மிக காரமான வார்த்தை பிரயோகத்துடன் வரையறுக்கப்பட்ட அக்கடிதத்தில் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்துவிட்டால் புலிகள் இயக்கத்திற்கு நற்பெயர் ஏற்பட்டுவிடும் எனவும் அவர் ஆதங்கம் தெரிவித்திருந்தார். உயர் பாதுகாப்பு வளையம் பகுதிகளில் இடம்பெயர்ந்தோரை குடியமர்த்தினால் அது விடுதலை புலிகளின் இயக்கத்திற்கு பெரும் அரசியல் வெற்றியாக முடியும், அது யாழ்ப்பாணத்தின் அரசியல் சூழ்நிலையை விடுதலை புலிகளுக்கு சாதகமாக்கிவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். உயர் பாதுகாப்பு வளையங்களை பலவீனப்படுத்தும் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாதெனவும் ஜெனரல் பொன்சேகா அரசாங்கத்தை எச்சரித்தும் இருந்தார். யாழ்ப்பாண இராணுவ தளபதி முன்வைத்த திட்டத்தை விடுதலை புலிகள் இயக்கம் உடனடியாகவே நிராகரித்தது. டிசம்பர் 26 நாளன்று எமது அமைப்பு விடுத்த காரசாரமான அறிக்கையில் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றும் ஒரு மனிதாபிமான பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கடும் நிபந்தனைகளை விதிக்க முனைவதாக இராணுவ தலைமை மீது குற்றம் சுமத்தியது. ஜெனரல் பொன்சேகாவின் திட்டத்தை ஆழமாக பரிசீலித்து பார்த்தபொழுது யாழ்ப்பாண மக்களின் அவசர வாழ்க்கை பிரச்சனைகளை நகர்த்துவதற்கு ஸ்ரீலங்கா இராணுவம் தயாராக இல்லை என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. எமது மக்களின் ஜீவாதார பிரச்சனைகளை இரண்டாம் தரமாக சிறுமைப்படுத்தி தனது பாதுகாப்புக்கும் வசதியான வாழ்வுக்குமே இராணுவம் முதன்மை கொடுக்கிறது. கடும்போக்கும் பகையுணர்வும் துணிக்கும் மொழியில் வரையப்பட்ட இத்திட்டத்தில் தமிழ் மக்களின் அவலமான பிரச்சனைகளை அசட்டை செய்து விடுதலை புலிகளுக்கு அரசியல் அனுகூலம் கிட்டுவதை அனுமதிப்பதா இல்லையா என்ற விடயத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா இராணுவம் சமாதான முயற்சிகளுக்கு எதிரானது என்பது இப்பொழுது தெளிவாகிறது. இன நெருக்கடியை தீர்க்கும் சமரச முயற்சிகளுக்கு தனது கடும்போக்கு பாரதூரமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது இராணுவத்திற்கு நன்கு தெரியும். போர் நிறுத்த உடன்பாட்டு கடப்பாடுகளையும் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகளையும் நிறைவு செய்ய மறுத்து வரும் இராணுவம் யாழ்ப்பாண மக்களின் துயர்களை துடைப்பதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை முன்வைக்கிறது என விடுதலை புலிகளின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. உயர் பாதுகாப்பு வளையம் சம்பந்தமாக ஜெனரல் பொன்சேகா முன்வைத்த திட்டம் குறித்து ஒரு சர்ச்சை நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை போர் நிறுத்த உடன்பாட்டின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு கண்காணிப்பு குழுவின் தலைவர் ஜெனரல் பூரகோவ்டோ டிசம்பர் 26 ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்த அறிக்கையில் பொன்சேகாவின் திட்டத்திற்கு சார்பான முறையில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் விடுதலை புலிகளுக்கு சினத்தை மூட்டியது. உயர் பாதுகாப்பு வளையம் பற்றிய கருத்து தெரிவிக்கையில் அவர் கீழ்கண்டவாறு கூறினார். சமாதானத்தை கட்டி எழுப்புவதானால் இருதரப்பு படைகளும் உறுதியான நிலையில் வைத்திருக்கப்பட வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வளையங்களை கலைத்து நிலங்களை மீள்குடியேற்றத்திற்கும் வேளாண்மைக்கும் கையளித்தால் அரசாங்க படைகளின் பாதுகாப்பும் அவர்களது போராடும் வலுவும் குறையும். படை சம வலுவானது போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு அடிப்படையானது. அந்த சம வலுவை குழப்பினால் போர் நிறுத்தம் குழம்பும். இந்த அறிக்கையில் ஆத்திரமடைந்த பிரபாகரன் ஜெனரல் பூரகோடாவின் நிலைப்பாட்டை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிடுமாறு என்னை பணித்தார். ஜெனரல் பொன்சேகாவின் கடும்போக்கை கண்காணிப்பு குழு தலைவர் ஆதரித்ததை தொடர்ந்து நெருக்கடியை தணித்து இயல்பு நிலையை ஏற்படுத்தும் உபக்குழுவை செயல்படுத்துவதில் அர்த்தமில்லை என்று தெரிவித்தார்.
இந்த உபக்குழுவை கலைத்து விடுவது என்ற தனது முடிவை அடுத்த கட்ட பேச்சின் போது அரச தரப்புக்கு அறிவித்து விடுமாறு திரு பிரபாகரன் என்னை கேட்டுக்கொண்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் பேச்சுக்குழு தலைவர் என்ற முறையில் ஜெனரல் பூரோகுடாபுக்கு நான் கீழ்கண்டவாறு எழுதினேன். உயர் பாதுகாப்பு வலயங்கள், மீள்குடியேற்றம், போர் நெருக்கடியை தணித்தல், இயல்பு நிலையை தோற்றுவித்தல் போன்ற பிரச்சனைகள் குறித்து நேற்றைய தினம் December 26, 2002 நீங்கள் விடுத்த அறிக்கையை கவனமாக பரிசீலனை செய்தோம். போர் நிறுத்த உடன்பாட்டின் கீழ் ஓராண்டு அமைதி காலம் பற்றிய உங்களது மதிப்பீட்டில் சில ஆக்கப்பூர்வமான அம்சங்கள் இருந்தபோதும் யாழ்ப்பாணத்தின் பாதுகாப்பு நிலவரம் பற்றி நீங்கள் கூறிய கருத்துக்களை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ளீடாக இடம்பெயர்ந்த நூற்றுக்கணக்கான மக்களை மீள்குடியேற்றும் பிரச்சனையானது இப்பொழுது ஒரு பாரிய மனிதாபிமான பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்திருப்பதோடு பேச்சுவார்த்தையின் மைய பிரச்சனையாகவும் வெகுசன போராட்டத்தை வெடிக்கச் செய்யும் விடயமாகவும் இருந்து வருகிறது. யாழ்ப்பாண குடாநாட்டின் 30% நிலப்பரப்பை பலவந்தமாக விழுங்கிக் கொண்ட ஸ்ரீலங்கா இராணுவம் அந்த பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயங்கள் என உரிமை கொண்டாடுகிறது. இடம்பெயர்ந்த மக்கள் தமது சொத்துக்களை மீளப் பெறுவதற்கு ஸ்ரீலங்கா இராணுவம் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பது பாரதூரமான மனித உரிமை மீறல் என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். அத்தோடு பொது கட்டிடங்களிலிருந்து விலகாமலும் மீன்பிடி தடைகளை நீக்காமலும் அரசாங்க படைகள் போர் நிறுத்த உடற்பாட்டு கடப்பாடுகளை நிறைவு செய்ய தவறியுள்ளன. இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தை தணிக்கும் உபகாரத்துடன் எமது போராளிகளின் ஆயுத கலைவை தொடர்புபடுத்தி யாழ்ப்பாண இராணுவ தளபதி ஜெனரல் பொன்சேகா விடுத்த ஆத்திரமூட்டும் அறிக்கையானது சமாதான வழிமுறையில் எமக்கிருந்த நம்பிக்கையை ஆழமாக பாதித்ததுடன் பொதுமக்களையும் விரக்தியடைய செய்தது. எமக்கு ஆழமான ஏமாற்றத்தை கொடுத்த விடயம் என்னவென்றால், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை கண்காணிப்பு குழுவின் சார்பில் நீங்கள் நியாயப்படுத்தியதுதான். உயர் பாதுகாப்பு வலயங்களை குழப்பினால் அரச படைகளின் பாதுகாப்பும் அவர்களது போராடும் வலுவும் குறைந்துவிடும் என நீங்கள் மேற்கொண்ட மதிப்பீட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டவிரோதமான முறையில் பொது சனத்தின் சொத்துக்களை ஆக்கிரமித்து நிற்கும் ஆயுத படைகளின் அராஜகத்தை உங்களது நிலைப்பாடு நியாயப்படுத்துவதாக அமைகிறது. படை சமவலு என்ற உங்களது இராணுவவாதம் இடம்பெயர்ந்துள்ள சமூகத்தின் மாபெரும் மனிதாபிமான பிரச்சினையை சிறுமைப்படுத்தி அலட்சியம் செய்வதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து துருப்புக்களை விலகும்படியோ அல்லது சகல இராணுவ முகாம்களையும் மூடிவிடுமாறோ விடுதலை புலிகள் கோரவில்லை. மக்கள் நெருக்கமான பகுதிகளிலிருந்தும் குடியிருப்புகளிலிருந்தும் இராணுவத்தினர் விலக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டால் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றம் செய்வது வசதியாக இருக்கும் என்பதுதான் எமது நிலைப்பாடு. யாழ்ப்பாணத்திலுள்ள இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளில் இயங்கும் எமது போராளிகள் ஆயுதம் தரிக்கவில்லை என்பதால் அவர்களால் இராணுவத்திற்கு அச்சுறுத்தல் எழப்போவதில்லை. அத்துடன் படைச்சமவலு குழம்பவும் போவதில்லை. எம்மை பொறுத்தவரை நெருக்கடியை தணித்தல் என்பதும் இயல்பு நிலையை தோற்றுவிப்பது என்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்த விடயங்கள். நெருக்கடியின் தீவிரத்தை குறைத்து பொதுமக்களின் சாதாரண வாழ்வில் இயல்பு நிலையை ஏற்படுத்துவதையே இவை குறிக்கின்றன. எமது மக்கள் தமது சொந்த வீடுகளில் அமைதியாக கௌரவமாக வாழும் உரிமையை மறுத்து தீவிரமான இராணுவ ஆக்கிரமிப்பை ஆதரித்து நீங்கள் எடுத்துள்ள நிலைப்பாடானது உங்களது அறிக்கையில் கூறப்படும் அரசியல் தத்துவார்த்த கருத்துக்களுக்கு முற்றிலும் முரணானவையாகும். அப்பாவி பொதுமக்களை பாதுகாப்பு கேடயங்களாக பாவிக்கும் கபட நோக்கத்துடனேயே இராணுவம் இந்த பாதுகாப்பு வலயங்களை சன நெரிசலான பகுதிகளில் உருவாக்கியது. இந்த நாசகார திட்டத்தை சம வலு கோட்பாட்டின் அடிப்படையில் நியாயப்படுத்த முடியாது. உயர் பாதுகாப்பு வலயம் சம்பந்தமாக யாழ்ப்பாண இராணுவ தளபதி எடுத்த கடும்போக்கும் அதனை நியாயப்படுத்தி நீங்கள் வெளியிட்ட அறிக்கையும் போர் நெருக்கடியை தணித்து இயல்பு நிலையை தோற்றுவிக்கும் உபக்குழுவை அர்த்தமற்றதாகவும் அவசியமற்றதாகவும் செய்துவிட்டது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். 4வது கட்ட சுற்று பேச்சு. ஒரு நெருக்கடியான அரசியல் இராணுவ பின்புலத்தில் 4வது கட்ட சுற்று பேச்சு தாய்லாந்தில் நக்ரோம்பதம் என்னும் இடத்திலுள்ள ரோஸ் கார்டன் விடுதியில் 2003 January 6-9 நடைபெற்றது. உயர் பாதுகாப்பு வலயம் பற்றிய ஜெனரல் பொன்சேகாவின் திட்டத்தை ஸ்ரீலங்கா இராணுவ தலைமை பத்திரிகைகளுக்கு கசிய செய்ததால் ஏற்கனவே ஒரு பெரும் சர்ச்சை எழுந்திருந்தது. இதற்கிடையில் தாய்லாந்து பேச்சுக்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா இராணுவ தளபதி ஜெனரல் பலகொலா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது விடுதலை புலிகள் தமது கனரக ஆயுதங்களை கையளித்தால் அன்றி உயர் பாதுகாப்பு வலயத்திலுள்ள கிராமங்களில் இடம்பெயர்ந்த மக்கள் குடியமர்த்தப்பட மாட்டார்கள் என பகிரங்கமாக அறிவித்தார். இது இவ்வாறு இருக்க எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல ஜெனரல் பொன்சேகாவை ஜனாதிபதி மாளிகையில் கௌரவித்த சந்திரிகா குமாரதுங்கா உயர் பாதுகாப்பு வலய விவகாரத்தில் அவர் எடுத்த துணிகர முடிவை புகழ்ந்துரைத்தார். உயர் பாதுகாப்பு வலய பிரச்சினையில் இராணுவம் மேற்கொண்ட கடும்போக்கும் அதற்கு ஜனாதிபதி வழங்கிய ஆதரவும்
தமிழர் தாயகத்தில் இயல்பு நிலையை தோற்றுவிக்கும் அவசர மனிதாபிமான தேவைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த நிலை தொடர்ந்தால் சமாதான பேச்சுக்கள் முன்னேறுவது முடங்கிவிடுமென நான் கருதினேன். உயர் பாதுகாப்பு வலய பிரச்சினையால் சமாதான முயற்சிக்கு பெரும் நெருக்கடி எழுந்துள்ள நிலையில் அரச பேச்சுக்குழு பிரதிநிதிகளும் நார்வே அனுசரணையாளர்களும் இவ்விவகாரத்தில் எவ்வித கரிசனையும் காட்டாது கழிப்புடன் காணப்பட்டது எனக்கு ஒருபுறம் வியப்பையும் மறுபுறம் எரிச்சலையும் உண்டு பண்ணியது. பேச்சுக்களை ஆரம்பித்து வைத்து பேசிய நான் இராணுவ ஆக்கிரமிப்பு வலயங்களில் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு ஜெனரல் பொன்சேகா விடுத்துள்ள அபத்தமான நடைமுறை சாத்தியமற்ற நிபந்தனைகளை வன்மையாக கண்டித்தேன். சமாதான சூழ்நிலையிலும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத பெரும் துன்பங்களை சுமந்து நிற்கும் எமது மக்களின் அவல வாழ்க்கை பற்றிய ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தேன். இடம்பெயர்ந்த மக்களின் உரிமை பற்றிய ஐநா பிரகடனங்களை அப்பட்டமான முறையில் இராணுவம் மீறுவதாகவும் நான் குற்றம் சுமத்தினேன். இராணுவத்தின் இக்கடும்போக்கு காரணமாக நெருக்கடியை தணித்து இயல்பு நிலையை தோற்றுவிக்கும் உபக்குழு அர்த்தமிழந்து போனதாகவும் கூறினேன். இராணுவத்தின் போக்கு விடுதலை புலிகளின் தலைமைக்கு ஆழமான ஏமாற்றத்தை கொடுத்திருப்பதாக தெரிவித்த நான் இந்த உபக்குழு செயலிழந்து செத்துப்போனதாகவே பிரபாகரன் கருதுவதாகவும் அதனை பேச்சுவார்த்தை மேசையில் அறிவிக்கும்படி என்னை பணித்ததாகவும் எடுத்து உரைத்தேன். எனது குற்றச்சாட்டுகளுக்கு அரச தரப்பு பிரதிநிதிகள் எவருமே பதிலளிக்கவில்லை. பேச்சுக்குழு தலைவரான பேராசிரியர் பீரிஸ் தலை குனிந்தவாறு மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார். இவர்களது போக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒன்று, நான் கூறியவற்றை இவர்கள் பாரதூரமாக எடுக்கவில்லை போலும், அல்லது இந்த பாரதூரமான விடயத்தை அடக்கி வாசிக்க விரும்புகிறார்களோ தெரியவில்லை, அல்லது நான் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரத்துடன் அனாவசியமாக கத்துகிறேன் என்று எண்ணினார்களோ தெரியவில்லை. எது எப்படியோ அவர்களது மௌனம் ரணிலின் அரசாங்கத்தினது இயலாத்தனத்தை வெளிக்காட்டுவது போல எனக்கு தென்பட்டது. இதற்குள் பேச்சுக்கு தலைமை வகித்த விடார் ஹெல்கிசான் குறுக்கிட்டார். நிகழ்ச்சி நிரலின்படி இன்று நாம் கலந்துரையாட வேண்டிய விடயம் சிரான் உபக்குழு பற்றியதே என்றும் நாளைய தினமே நெருக்கடி தணிக்கும் உபக்குழு பற்றி பேச வேண்டும் என்றார். இந்த அலட்சிய போக்கு எனக்கு எரிச்சலை மூட்டியது. செத்துப்போன குழு பற்றி நாளை எதை பேசுவது என்று எனக்குள் முணுமுணுத்து கொண்டேன். பன்னியில் நடைபெற்ற சிரான் உபக்குழு கூட்டங்கள் பற்றி தமிழ்ச்செல்வன் அறிக்கை சமர்ப்பித்தார். உபக்குழுவின் செயற்பாடு மந்த நிலையை அடைந்திருப்பதாக தெரிவித்த அவர், மனிதாபிமான புனர்வாழ்வு செயற்திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வற்புறுத்தினார். மனிதாபிமான நிவாரண உதவிகள் மக்களை சென்றடையாததால் சமாதான முயற்சியில் மக்களுக்கு நம்பிக்கை இடிந்து வருவதாகவும் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தமிழ் மக்களின் சமூக பொருளாதார வாழ்வு மேலும் மேலும் மோசமடைந்து வருவதாக தெரிவித்த அவர், துயருறும் மக்கள் விரக்தியின் எல்லைக்கு தள்ளப்படுவதாகவும் கூறினார். தமிழ் பகுதிகளில் புனர்வாழ்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் அரச நிறுவனங்களும் நிர்வாக அமைப்புகளும் ஒரே காரியாலயத்தில் முரண்பாடாக செயற்பட்டு குழப்புவதாகவும் தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டினார். நீண்ட நேர விவாதத்தின் பின்பு அவசர மனிதாபிமான நிவாரண பணிகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பிரதான மைய நிறுவனமாக இனிமேல் சிரானை முன்னெடுப்பது என்றும், இத்துறையில் ஈடுபட்ட ஏனைய நிறுவனங்கள் அனைத்தும் சிரானுடன் இணைத்து செயற்பட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அடுத்ததாக பெண்ணிய விவகார குழுக்கு இரு தரப்பிலிருந்தும் 5 பிரதிநிதிகளை நியமிப்பதென முடிவாகியது. விடுதலை புலிகள் சார்பில் செல்வி சிவகாமி சுப்பிரமணியம் தமிழினி, செல்வி ரேணுகா சண்முகராசா, செல்வி மதிமலர் பாலசிங்கம், செல்வி ஸ்ரீதேவி சின்னத்தம்பி, செல்வி வசந்தா சோமசுந்தரம், அரச தரப்பிலிருந்து கலாநிதி குமாரி ஜெயவர்த்தனா, கலாநிதி தீபிகா உடகமா, செல்வி குமுதினி சாமுவேல், செல்வி பைசோன் சகாரியா, கலாநிதி பாசிலா ரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். அன்றைய நாள் பேச்சுக்கள் முடிந்ததும் மாலை நேரம் ரோஸ் கார்டன் விடுதி வரவேற்பு மண்டபத்திற்கு சென்ற என்னை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டனர். யாழ்ப்பாண இராணுவ தளபதி ஜெனரல் பொன்சேகா உயர் பாதுகாப்பு வலயம் சம்பந்தமாக வெளியிட்ட சர்ச்சைக்குரிய திட்டம் பற்றியும் நெருக்கடியை தணித்து இயல்பு நிலையை தோற்றுவிக்கும் உபக்குழுவின் எதிர்காலம் பற்றியும் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பினார்கள் பத்திரிகையாளர்கள். ஜெனரல் பொன்சேகாவின் திட்டம் ஆத்திரமூட்டுவதும் நடைமுறைக்கு சாத்தியமற்றதும் என எமது இயக்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கினேன். இராணுவத்தின் இக்கடும்போக்கான நிலைப்பாடு காரணமாக நெருக்கடிகளை தணிக்கும் உபக்குழு இனிமேல் இயங்கப் போவதில்லை என்றும் கூறினேன். மேலும் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கையில் உபக்குழு செயலிழந்து செத்துப்போய்விட்டது என அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். இந்த உபக்குழு பற்றி பத்திரிகையாளர்கள் எதற்காக கேள்வி கணைகளை எரிந்து துளைக்கிறார்கள் என்ற காரணம் எனக்கு பின்புதான் தெளிவாகியது. பேராசிரியர் பீரிஸ் எனக்கு முன்பாக அதே பத்திரிகையாளர்களை சந்தித்து செவி வழங்கியிருக்கிறார். ஜெனரல் பொன்சேகாவின் சர்ச்சைக்குரிய திட்டம் பற்றியும் உபக்குழுவின் எதிர்காலம் பற்றியும் ஆக்கமாக பதில் சொல்லியிருக்கிறார். உபக்குழு செம்மையாக செயற்படுவதாகவும் பேச்சுக்கள் நல்லெண்ணத்துடன் முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் புகழ் பாடியிருக்கிறார்.
பேச்சுக்களை முன்னெடுத்தும் பேச்சுக்குழு தலைவர்களின் இந்த முரண்பட்ட நிலைப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கொழும்பு பத்திரிகைகள் பேச்சுக்கள் எந்த திசையில் செல்வதாக கேள்வி எழுப்பியிருந்தன. செத்துப்போன உபக்குழு உயிரோடு இருப்பதாக கதை கட்டுகிறார் பேராசிரியர் என்ற வாக்கியத்துடன் தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருந்தது ஒரு பிரபல சிங்கள பத்திரிகை. மறுநாள் காலை பேச்சுவார்த்தை மண்டபத்திற்குள் நுழையும் வரை அன்றைய கொழும்பு பத்திரிகைகளின் குறும்பு விளையாட்டு பற்றி எனக்கோ அன்று எமது பிரதிநிதிகள் எவருக்குமோ எதுவுமே தெரியாது. நானும் எமது குழுவினரும் பேச்சு மண்டபத்தில் நுழைந்தபோது ஒரு சாபு வீட்டு சோகத்தில் மூழ்கியவர்கள் போல அரச பிரதிநிதிகளும் அனுசரணையாளர்களும் இரண்டு வாடிய முகங்களுடன் காணப்பட்டனர். பழமையான புன்முறுவல்களோ கைக்குலுக்கல்களோ காலை வணக்க வரவேற்புகளோ அன்று இடம்பெறவில்லை. எம்மை கண்டும் காணாதவர்கள் போல் மண்டபத்தில் ஒரு மூளைக்குள் நின்றபடி ஏதோ கொசு கொசுப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். எமக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏதோ பாரதூரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என நினைத்தோம். அவர்களுக்கு எதிர்த்தாற்போல மண்டபத்தின் மற்ற மூளைக்கு சென்று அங்கிருந்த நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டோம். இரு தரப்புக்கும் உறவருந்த நிலையில் காலம் கழிந்தது. சிறிது நேரத்தின் பின்னர் பேராசிரியர் பீரிஸ் திரு சொல்கையுமையும் அழைத்து கொண்டு என்னிடம் வந்தார். வளமைக்கு மாறாக முகத்தை கடுகடுப்பாக வைத்து கொண்டு, முதல் நாள் மாலை பத்திரிகையாளர்களிடம் நான் தெரிவித்த கருத்துக்கள் உண்மைக்கு மாறானவை என ஆட்சேபம் தெரிவித்தார். நெருக்கடி தணிக்கும் உபக்குழு செயலிழந்து செத்துப்போய்விட்டதாக நான் கொடுத்த தவறான தகவல் தான் கூறிய கருத்துக்களுக்கு முற்றிலும் முரணானதாக அமைந்துவிட்டதாக விசனம் தெரிவித்தார். என்னை ஒரு பொய்யன் என்று அல்லவா கருதப்போகிறார்கள் என்று கோபத்துடன் கசப்பான சொற்களை அள்ளி வீசினார் பேராசிரியர். நான் திகைத்து போனேன். எப்பொழுதுமே என்னிடம் மிகவும் மரியாதையாக சிரித்த முகத்துடன் பழகும் ஒரு அன்பான பண்பான அடக்கமான மனிதர் இவ்விதம் ஆவேசப்படுவது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இதற்கிடையில் அரச பிரதிநிதிகளும் அனுசரணையாளர்களும் எம்மை சூழ்ந்து கொண்டனர். சமாதான அரங்கு ஒரு சண்டைக்களமாக மாறிக்கொண்டது. நான் பத்திரிகையாளர்களுக்கு உண்மையைத்தான் எடுத்துச் சொன்னேன். உயர் பாதுகாப்பு வளையம் சம்பந்தமாக யாழ்ப்பாண இராணுவ தளபதி விடுத்த கடுமையான ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனையை அடுத்து நெருக்கடியை தணிக்கும் உபக்குழுவிலிருந்து விலகிக்கொள்ள எமது தலைமைப்பீடம் முடிவெடுத்துள்ள இந்த தகவலைத்தான் நான் பத்திரிகையாளர்களிடம் கூறினேன். உங்களை புண்படுத்தும்படி நான் எதையும் கூறவில்லை. அத்துடன் நீங்கள் முன்கூட்டியே பத்திரிகையாளர்களுக்கு செவி வழங்கியதையோ அதில் என்ன கருத்துக்களை தெரிவித்தீர்கள் என்பது பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது என்று நான் பேராசிரியரை சாந்தப்படுத்த முயன்றேன். அந்த நேரத்தில் திரு ஹெல்கிசன் குறுக்கிட்டார். உங்களது தலைமை பீடத்தின் முடிவுகளை பேச்சுவார்த்தை மேசையில் அறிவிப்பதுதான் பொருத்தமான நடைமுறை. அதை விடுத்து நீங்கள் பத்திரிகையாளர்களிடம் அல்லவா அறிவித்தீர்கள் என்றார் அவர். நேற்று பேச்சுவார்த்தை மேசையில் எமது தலைமையின் முடிவை பல தடவைகள் அழுத்தம் திருத்தமாக நான் அறிவித்தபோது நீங்கள் எவருமே அதை பாரதூரமாக எடுக்கவில்லை. நான் கூறியவற்றிலும் அக்கறை காட்டவில்லை என்றேன். நான் அரச பேச்சுக்குழு தலைவரும் சரி, நார்வே அனுசரணையாளர் குழு தலைவரும் சரி, எனது வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரசாரமான விவாதம் தொடர்ந்தது. உபக்குழுவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முனைந்தார் ஹெல்கிசான். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நான், செத்துப்போனதை அடக்கம் செய்வதுதான் பொருத்தமான நடைமுறை என்றேன் கிண்டலாக. ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கடும்போக்கிற்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் நோக்கத்திலேயே விடுதலை புலிகளின் தலைமை இக்குழுவிலிருந்து விலக முடிவெடுத்தது என்றேன். எமது முடிவை நாம் மாற்றப்போவதில்லை என உணர்ந்து கொண்டதும் உணர்ச்சி தணிந்து அமைதியடைந்தனர் அரச பிரதிநிதிகள். மீண்டும் பேச்சுக்கள் தொடங்கியது. போர் நெருக்கடியை தணிக்கும் பிரச்சனையை குறித்து பேசிய நான், எமது மக்களின் பாரிய மனிதாபிமான தேவைகளுக்கு மேலாக பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கே ஸ்ரீலங்கா இராணுவ தலைமையும் ஜனாதிபதியும் முக்கியத்துவம் கொடுப்பதாக குறிப்பிட்டேன். உயர் பாதுகாப்பு வளைய விவகாரத்தில் ஏற்க முடியாத நிபந்தனைகளை விதித்ததால் பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு இராணுவம் மூடுவிழா வைத்துவிட்டது. எமது மக்கள் தமது சொந்த இல்லங்களுக்கு திரும்பிச் செல்ல முடியாத சூழ்நிலையில் உபக்குழு கூட்டத்தை நடத்துவதில் அர்த்தமில்லை. ஆகவேதான் நாம் இந்த உபக்குழுவிலிருந்து விலகுவதற்கு முடிவெடுத்தோம். நாம் விலகிக் கொண்டதால் இந்த உபக்குழு செயலிழந்து செத்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்று கூறினேன். நாம் அந்த உபக்குழுவிலிருந்து விலகுவதென தீர்க்கமாக முடிவெடுத்தது அரச பிரதிநிதிகளுக்கும் நார்வே அனுசரணையாளர்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்தது. இதுவே முதற் தடவையாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பட்ட பின்னடைவாகும். இந்த உபக்குழு செயற்படாது முடங்கி போனதால் இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்றும் மாபெரும் மனிதாபிமான பிரச்சினைகளுக்கு பரிகாரம் காண்பது பெரும் சிக்கலாக எழுந்தது. உயர் பாதுகாப்பு வளைய பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு இந்திய இராணுவ நிபுணரின் உதவியை ஸ்ரீலங்கா அரசு நாடியுள்ளதாக அமைச்சர் மலிந்த மொரகொடா தெரிவித்தார். இந்திய இராணுவ நிபுணர் ஜெனரல் சதீஷ் நம்பியார் ஸ்ரீலங்கா படையினரின் பாதுகாப்பு பிரச்சினைகளையும் இடம்பெயர்ந்த தமிழ் மக்களின் மனிதாபிமான பிரச்சினைகளையும் கருத்தில் எடுத்து ஒரு திட்டத்தை வரைந்து தருவாரென திரு மொரகொடா கூறினார்.
உயர் பாதுகாப்பு வளைய பிரதேசங்களில் இடம்பெயர்ந்த மக்களை குடியேற்றுவதையும் விடுதலை புலிகளின் ஆயுத கலைவையும் தொடர்புபடுத்தி எந்த நிபுணர்கள் தெரிவிக்கும் யோசனைகளையோ திட்டங்களையோ விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அமைச்சர் முரகொடாவிற்கு கண்டிப்பாக தெரிவித்தேன். அதுக்கு என்னுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்களா என்றால் எனக்கு வரும் கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.